வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியெலாம் வந்து ப்ளக்இன் நாட் சார்ஜிங் அப்படின்னு இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஆனால் வந்து சார்ஜ் ஆகலை. இப்போ வந்து லேப்டாப் ஷட் ஆன் பண்ணுங்கள். ஓகே, ஷட் ஆன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக மறக்காமல் பவர் அடாப்டர் வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட பின் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்போட பேட்டரி இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரி இல்லாமலே பவர் அடாப்டர் போட்டு பிசியை ஆன் பண்ணுங்கள். பாருங்கள், பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணுறேன். பிசி ஆன் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து பவரில் வந்து உங்களுக்கு ரன் ஆகும், அதனால் வந்து இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து டைரெக்டாக பவரில் ரன் ஆகும், கரண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரன் ஆகாது. பாருங்கள், இது பாருங்கள், நோ பேட்டரி ப்ரெசன்ட் அப்படின்னு வந்துருக்கு. ஏன்னா பேட்டரி நம்ம கழட்டிட்டோம். இப்போ வந்து திஸ் பிசி, அதாவது திஸ் பிசி அல்லது மை கம்ப்யூட்டர், அதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் அப்படின்ட்டுருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட் நிறையா இருக்கும். அதில் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பேட்டரி அப்படிங்கிறத வந்து ஏரோ மார்க் பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் ஏசி அடாப்டர், அதை ரைட் கிளிக் பண்ணி அன் இன்ஸ்டால் கொடுங்க. அதே போல் இன்னொன்று வந்து மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ஏசிபிஐ அப்படின்றது பாருங்கள், அதையும் ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ வந்து இதை அன்இன்ஸ்டால் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த டெலிட் தி டிரைவ் சாஃப்ட்வேர் ஃபார் திஸ் டிவைஸ் அப்படின்றது, அதை வந்து கண்டிப்பாக டிக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஓகே கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஷட் டவுன் பண்ணுங்கள் லேப்டாப்பை. ஓகே, இப்போ ஷட் டவுன் ஆயிடுச்சு. இப்போ ஷட் டவுன் ஆனதுக்கப்புறம் மறக்காமல் இந்த பவர் அடாப்டர் வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம பேட்டரி போடுறப்பையும் எடுக்கிறப்பையும் வந்து பவர் எதுவும் போகக்கூடாது, வரக்கூடாது. இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அந்த பேட்டரியை வந்து நம்ம போட போகிறோம். ஓகே, பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து பவர் அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணி சிஸ்டத்தை நீங்கள் ஆன் பண்ணணும். பவர் அடாப்டர் வந்து கனெக்டில் இருக்கிறப்ப நீங்கள் பேட்டரியை போடவோ எடுக்கவோ கூடாது. இப்போ பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு, பிசி ஆன் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி ஆன் பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகிக்கும். ஏதாவது ஒரு சில ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறப்ப இந்த மாதிரி சார்ஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி இப்போ சார்ஜ் ஆகும். இப்போ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ளக்இன் சார்ஜ், ப்ளக்இன் நாட் சார்ஜிங் அப்படின்னு வராது, சார்ஜ் கண்டிப்பாக ஆகும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இப்போ பாருங்கள், சார்ஜிங் காமிக்குது, சார்ஜும் ஆகுது.